என்றைக்கு உங்களுடைய வாட்சியோட அல்லை வழிநடத்து. யேசுவின் நாமத்திலே தேவனின் எழுச்சியிலே ஊழிய செய். அவர் ஆரம்பித்ததிலே இருந்து நான் கொடுக்கும் செய்தி நான் கொடுக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இது முதல் தடவையாக ஜான் 13:34 34 வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை, a new commandment I give to you, that you love one another as I have loved you, that you also love one another. நான் உங்களுக்கு அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உலகம் நாங்கள் அவருடைய சீஷர்கள் என்று அறியாத காரணம் இங்கே இருக்குது. அநேகமான நேரத்தில் அன்பை ஒரு பக்கத்தில் வச்சால் அநேகமானவர்கள் பேசுவதே இல்லை, கதைப்பதே இல்லை சகோதரர்களோடு. இப்பொழுது வழிநடத்துகிற மாதிரி கொடுக்கிற வெளிச்சத்தின் அடிப்படையில் வச்சு சொன்னால் இட்ஸ் டெமோனிக். அது ஒரு பெய்த்தனத்துக்காக பிசாசனுடைய ஒரு நிலைமை. பீப்புள் கம் அண்ட் கோ. எந்த விதமான ஒரு பேச்சோ ஒரு ஐக்கியமோ நச்சிங். அண்ட் தென் த கிறிஸ்மஸ் என்று சும்மா வரும், அதில் தே வில் சே ஹேண்ட் ஷேக், ஹாப்பி கிறிஸ்மஸ். யூ நோ வாட் தட் இஸ்? வஞ்சிப். உலக செய்யறதை நாங்களும் செய்ய பழகிப்போம். நீங்களும் ஒருவர்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நானும் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய கட்டளை, இட்ஸ் எ நியூ கமாண்ட்மெண்ட். இது யேசுவாவினுடைய புதிய ஒரு கட்டளை என்று சொல்கிறார். சபைக்கு மிகவும் தேவையான, மிக அவசியமான, ஒவ்வொருவருக்கும் தேவையான மருந்தை போல இருக்கும் மெடிசன். அதுதான் யேசுவா இப்ப சொன்ன. எந்த ஒரு சபையும் அன்பிலே நாங்கள் பழகாவிட்டால், மெய்யான அன்பிலே அந்த இடத்திலே அந்த சபை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் சொன்னது கேட்டீங்க. எந்த ஒரு சபையும் அன்பிலே நடக்கவில்லை ஆனால் ஒருவர்கள் ஒருவர் அன்பு நடக்கவில்லை ஆனால் அந்த சபை அதிலே இயங்கிக் கொண்டிருப்பது சலங்கை சத்தம். மனமில்லாத பூ,
உப்பு புளி இல்லாத கறி. உனக்கு விளக்கம் படிக்க சொல்றது ஒன்றுமே போடவில்லை. இது கொஞ்சம் இதை திட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த செய்தியை நான் இது இந்த ஊழியம் தொடங்கினதுக்கு நான் இன்னமே சில செய்திகள் இருக்குது நான் கொடுக்காத. மோட்சம் கிறிஸ்து நான் வழி நடத்தப்படவில்லை. எப்பொழுதும் இந்த செய்தியை நான் கொடுக்கும் நேரத்தில் முதலில் நான் சௌதியுள்ளவனவன் யோசிக்க வேண்டியதாக நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். என்னுடைய எதிரியை நேசிக்கிறேனா? லவ் யுவர் எனிமீஸ். என்னை குறிச்சு சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரவில்லை. ஆனால் மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். எதிரி மேல் அன்பு ஓடுறது கஷ்டமான காரியம். குறிப்பாக எங்களை கூடுதலாய் துன்பப்படுத்துகிறவர்கள் சில சமயம் சொந்த வீட்டார் என ஜனம் அல்லது சபையிலே அது கஷ்டம். ஒரு காரியத்தை அடிப்படையாக வச்சு அன்பு கூடும்படி இயேசுவை சொன்னார். நாங்கள் வாசித்த வசனத்திலே பார்க்கணும், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. அது தேவ அன்பு. பாப சுபாவத்தினால இந்த உலகத்தாருக்கு இருக்கிற மாமிச அன்பா அல்ல, அது தேவனுடைய அன்பு. அந்த அன்பு எதையும் அடிப்படையாக வைத்து இயங்குவதில்லை. அன்பற்ற ஒரு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். தாயின் அன்பு மாறிப்போம், தாக்கனின் அன்பு மாறிப்போம், சகோதர அன்பு, சுவாம அன்பு என்றால் ரெண்டு சுமைச்சியும் மூன்றாம் அதிகாரம் படி புருஷனுக்கு மனைவியோடு இருக்க வேண்டிய அன்பு சுவாப அன்பு, மனைவிக்கு புருஷனோடு இருக்க வேண்டிய அன்பு, சகோதரங்களுக்கு இடையில இருக்க வேண்டிய அன்பு, இவைகள் மாறிப்போம். சுபாவ அன்பு அற்றவர்களாக ஒரு தாய் ஒரு பிள்ளை அவருடைய பாவத்தை கண்டு தாப்பனிடத்தில் கால் பண்ணும் நேரத்தில் அவரை பிடிச்சு கழுத்தை வெட்டினார்கள். இப்பதான் எனக்கு கொஞ்சமா அவர் அன்பு கூறும்படிக்கு சொன்னார் என்று கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கிறது. இனிமேல் அவர் கூட தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். லேவியர் அகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே 17 தொடக்கம் வாசிப்போம். இதெல்லாம் பழைய பாடம் எடுக்காதீங்க. பட் இஃப் தேர் இஸ் எ சேஞ்ச், புதிய பாட்டிலே மாற்றம் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 19:16, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரிய வேண்டாம்.
சபைகளில் சொல்லப்படுவதில்லை. இது கோல் சொல்லிக்கொண்டு தெரியாது, கோல் சொல்றது பேய். சிலர் பாவத்திலே தெரிகிறார்கள், சிலர் கள்ளமாக சபைக்கு தெரியாமல் எதையோ செய்ய பார்க்கிறார்கள். அதை வந்து மேய்ப்பனிடத்திலே மூப்பர்களிடத்திலே சொல்லுவது கோல் அல்ல. கேட்டீங்களா நான் இப்ப சொன்னத? அது கோல் அல்ல. அது நீ சபையை நேசிக்கிறபடினா தேவ பிரசன்னை காக்க வேண்டும் என்று சொல்லி நீ சொல்கிறாய். அது கோல் அல்ல. நீ கடமைப்பட்டிருக்கிறாய். அது வந்து அறிவிக்க புறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம். கோல் சொல்லி திரிவது இரத்த பழிக்கு உடன்படுகிறாய். அவர் சொன்னார் உனக்கு ஒருவருடையது என்ன, நான் அவன்கிட்ட போய் சொல்லு. சனியா இருக்கும் நேரத்தில் கோளும் இரத்தப்பழியும் தொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? அதுல பயங்கரம். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்க வேண்டாம். வெளியால வார்த்தைகளை அதை விடுங்க, முதல்ல உன் உள்ளத்திலே உன் இருதயத்திலே பகைக்க வேண்டாம். உன் சகோதரனை சபையில் இருக்கிறவர்களை புறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மேல் பாவம் வந்து சூழாதபடிக்கு கடிந்து கொள்ள வேண்டும். அதான் இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல நான் சொன்னேன், நான் சபைக்கு வந்து சொல்றதுக்கு முதல்ல அவங்களை கடிந்து கொள்ள வேண்டும். நிப்பாட்டமா செய்யணும். கள்ளமா கல்யாணம் நடத்துறியாள், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு கடைசியாக வந்து மெய்ப்பர் இடத்துல சொல்றியாள். மாப்பிள்ளை பார்த்தாச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் செய்தாச்சு. அதுக்கப்புறம் இது இதுக்கு தேவனுக்கும் என்ன? யாரை ஏமாற்றுகிறார்கள்? வஞ்சிப்பு. அதுக்கப்புறம் சோச்சல் நடக்க வேணும் கல்யாணம், அதுக்கப்புறம் யாராவது வரணும்னு அல்ல, வெளியில் போனால் அவருடைய ஆசீர்வதிக்க வேணும். வஞ்சிப்பு என்ன ஆசீர்வாதம்? இந்த கடையில் சாமான் மாற்ற மாதிரியா காசை கொடுத்தோன்னு அவன் தாரான். பிள்ளையான நிலையிலே உன் கல்யாணத்தை ஆரம்பிக்கிறாய். பழிக்கு பழி வாங்காமலும் ஜனத்தின் புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல புறனிலும் அன்பு கூறுவாயாக. Now this is the Old Testament, okay? இது அந்த நேரம் மோசையினால் தேவனுக்கு மோசை கொடுத்தது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல புறனிலும் நீ அன்பு கூறுவாயாக. இப்ப இதை வச்சுட்டு ஜான் 13 என்ன சொல்லி இருக்குது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல, நான் உங்களில் அன்பா இருந்தது போல. அங்க இருக்குது உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல. Now it's changed. That's new. நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை. ஏன் புதிதான கட்டளை? அங்கே இருக்கிறதுல இங்க மாற்றம் நடந்திருக்குது. அங்கே உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனை நீ அன்பு கூறுவாயா. இங்கே நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவீர்களா? அவருடைய அன்பு எப்படி தம்மை தம்மை கொடுத்தார்? மாற்றத்தை கவனிச்சீங்களா? கலாச்சாரம் 2:20 மேசியாவினுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆனாலும் ஜீவிக்கிறேன். இனி நான் அல்ல, மேசியாவே எனக்குள் ஜீவிக்கிறான். நான் இப்பொழுது மாமிசத்தில் ஜீவிக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. அப்ப அங்க என்ன வாசிச்சோம், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். பேய்க்கு பிடிக்காத காரியம் இது, வெளிப்படையா காண்பிக்குது. தேவன் அன்பா இருக்கிறார், அன்பில்லாதன் தேவனே அறியா. ஓகே, பிசாசு என்ன செய்யுது, அதுல வேலை என்ன, கொப்பி அடிப்பது, அதானே கொப்பி அடிப்பது. Thank you, Daddy. You just put the words in my mouth. அப்போ அவன் என்ன செய்ய போகிறான், அவனும் அன்பு கூற போகிறான். பிசாஸ் அன்பு கூறுவான், யா தேவனை போல நடிக்க, தேவனை கொப்பி அடிப்பதுதான் அவனுடைய வேலை. ஒரு சபை ஒன்று இங்கே இருக்குது, நாங்கள் என்ன பாட்டு படிக்கிறோமோ அதே இதுதான் படிக்கிறது, நாங்கள் டேடி ஒன்று கூப்பிட்றோமோ அதை அவன் செய்கிறது, நாங்கள் கொடியை பிடிக்கிறோமோ இஸ்ரேல் கொடி அதையும் அவள் கோப்பி, கடைசியில் கொண்டு முண்டத்திட்டு ஜோம் பண்ணுறது. வஞ்சிப்பு, வஞ்சிப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது, கருப்பு கண்ணாடி போட்டவர்களுக்கு கருப்பு தான் தெரியும், கலர் என்னன்னு தெரியாது. இயேசுவாவினுடைய அன்பு பிசாசு அதை கொப்பி அடிக்க முடியாது என்று கேட்டால், அவர் மட்டும்தான் உலக ஜனச்சக்காக பாவங்களை நிவர்த்தியாக்க முரண்டு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் இலவச பாவ மன்னிப்பை அடையும் முரண்டு, தம்மை தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இதனால் தேவ அன்பு வெளிப்பட்டது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் இந்த செய்தியை கொடுக்க தகுதி உள்ளவன் என்று நான் சொல்லவில்லை. எப்படியோ அவருடைய உதவியோடு எல்லாரும் அன்பு கூறவும், எதிரிகளை நேசிக்கவும், இந்த காலகட்டத்திலேயாவது இந்த செய்தியை கொடுக்க எனக்கு அனுமதி கொடுத்தார். சும்மா ஒரு பைபிள் ஸ்டடி கொடுக்கலாம், நாங்க பார்க்க முடியும். இந்த வார்த்தை நீ கேட்கும் நேரம் என்னுடைய வாக்கு எப்படி, அன்பு இருக்கும் இடத்துல மனதுருக்கம் இருக்கும், அன்பு இருக்கும் இடத்துல இரக்கம் இருக்கும். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, நான் எப்போதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த சல்வேஷன், மீட்பு, பவுலாபோஸ்தலனுக்கு அவனுடைய மீட்பு இரத்தத்தை கொடுத்து அவனை வாங்கியது, இட் வாஸ் பர்சனல், அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. இதில் அவன் எழுதவில்லை எங்களில் அன்பு கூர்ந்தண்டு போடவில்லை, அதை பார்த்தீங்களா, அவ்வளவு க்ளோஸ், என்னில் அன்பு கூர்ந்து தம்மை சாமே ஒப்பு கொடுத்த மேசிய தேவகுமாரனின் விசுவா பற்றும் விசுவாசத்திலே ஜீவிக்கிறேன். நீ சொல்லுவையா, நாங்கள் சொல்லலாமா, அது பர்சனலாக இருக்க வாயில சொல்லலாம், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தான் ஒப்பு கொடுத்தார், ஐயா நான் செய்ய வேண்டியது அவருக்காக நான் செய்வேன், செய்ய வேண்டிய ஒருத்தரை நான் செய்வேன். அம்மா கோவிச்சா என்ன, அப்பா கோவிச்சா என்ன, அக்கா கரைக்காம விட்டா என்ன, தங்கச்சி ஒரு பக்கம் போறா என்ன, அண்ணன் கலைக்காக விட்டான், அதுல என்ன,
அவர் தேவ குடும்பத்திலே எனக்கு தம்பன்மாரையும் தாய்மாரே சகோதரர்களே சகோதரிகளே பிள்ளைகளே நான் பெற்றுக்கொள்வேன் என்று இந்த ஜீவியத்திலே சொல்லி இருக்கிறான். அதை நம்பினோமா? அநேகமானவர்கள் அல்ல. அதுதான் இந்த அன்பு வெளிப்படுத்துதலாக நமக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்கு ஒரு வெளிப்படுத்துதலாய் கிடைக்க வேண்டும். It has to be dropped inside our heart. எங்கள் இருதயத்திலே அது ஒரு வெளிச்சமாக நாங்கள் பெற வேண்டும். சும்மா பிரசங்கத்தில் அறியலாம். அறிய முடியாது. அதனாலே தான் எபேசு சபைக்கு பவுல் எழுதும் நேரத்திலே அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்ன விதம் எப்படி என்பதை சகல பரிசுத்தவான்களோடு கூட நாங்களும் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. அது ஒரு ஜபம். அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளுக்கு அநேக பேருக்கு இந்த அன்பு வெளிப்படுத்தப்படுதுனாலதான் மற்றவருடைய அன்பு மாறினோம். புருஷன் அன்போ மனைவியின் அன்போ சகோதர அன்போ தாயின் அன்போ தகப்பனின் அன்போ எதுவும் மாறின உடனே மாறும். அநேகமாக மாறின உடனே இவர்கள் உள்ளம் உட்டாய்ந்து போகிறது. அண்மையிலே நீங்க கேள்விப்பட்டீங்க தானே, லண்டன்ல இருந்து வந்த அந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது ஜாஃப்னாவிலே யாழ்ப்பாணத்திலே. அவன் அவளை பார்த்து போக அல்லது என்னதுக்கு வந்தான் தெரியும், அங்கு போயிருக்கா அவன் இன்னும் ஒருத்தனோட தொடர்பு மனம் உடைந்து போயிட்டு அதை தாங்க முடியாது. நீ எப்படி செய்யணும்? அவன் காரிலே புறப்பட்டு இந்த ஓட்டமாவடி பிரிட்ஜ் வார நேரம் பின்னாலே இருந்து இன்னொரு நாளை காரோட பண்ணி அந்த வேன் கதவை திறந்து பாஞ்சான். அட்டிப்பட்டு மறித்து போனான். கற்பச்சிரி உருவாயினது என்ன காரணம்? இதைத்தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். இந்த வாழ்க்கையை நம்ப போகிறாயா? மனுஷனை நம்ப போகிறாயா? மனுஷனுடைய அன்பு மனுஷர்கள் அவர்கள் மேல் அன்பு கூறுங்கள் என்று சொன்னாரே ஒழிய அவர்கள் அன்பினை நிலைத்திருங்கள் என்று சொல்லவில்லை. அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படிக்கு சொன்னார். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய வசனங்கள் கூறப்பட்டவைகள் மாறாது, நடக்க போகிறவைகளை குறித்து கூறப்பட்டவைகள் மாறாது. அவர் மாறாதவர். Turn with me to John chapter 13. John 13 adhigaram.
பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே யேசுவா இந்த உலகத்தை விட்டு டாடி என்னிடத்துக்கு போகும்படியான தம்முடைய நேரம் வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர்கள் அவரை விட்டு ஓடுவார்கள் என்று அவருக்கு தெரியும். நெருக்கமாயிருந்த பீட்டர் மூன்று தடவை அவரை மறுதளிப்பார் என்று அவருக்கு தெரியும். அந்த வசனத்தை பார்த்தேன், எப்பொழுது அதை தியானித்தாய்? தியானம் இப்பொழுது அற்று போய்விட்டது. சும்மா வாங்கி கொண்டு போவார்கள். When you meditate, you go over and over and over. சில சமயம் பிள்ளையாக அது ஏதாவது ஒன்று கூறப்பட்டால் அதை விட்டு நாங்கள் யோசிப்போம் அல்லவா? சமயத்தில் இப்படி சொல்லித்தால் திரும்ப திரும்ப அதை யோசிச்சு கவலைப்படும். மகன் சொன்னது, தாய் சொன்னது, தகப்பன் சொன்னது, அதுக்கு ஓவர் அண்ட் ஓவர் அதை யோசிச்சு வச்சு. அது மெடிடேஷன். அப்படி செய்யப்படாது. தேவனுடைய வார்த்தையை செய்ய வேணும். எந்த வசனத்தோடு கனெக்ட் பண்ணியிருக்கன்னு பார்த்தீங்களா? அவருடைய சிஷ்யர்களை விட்டு பிரிந்து டாடியின் இடத்துல போற நேரம் வந்தது என்று அவர் அறிந்து அவையானவர் எழுதி வைப்பாருங்க. நீ எங்கே எதிர்பார்க்கிறாய் அன்பை? அதுதான் தடுமாறுகிறாய். பெற்றார் இடத்துல, புருஷன் மனைவியின் இடத்துல, அல்லது மனைவி புருஷன் இடத்துல, சகோதரிகளிடத்தில், பிள்ளையன்னிடம் எதிர்பார்க்கிறாய். அவர்கள் அன்பு கூறும் நேரத்தில் எப்படியோ என்ன அன்போ அதை வறுக்கக்கூடாது. அது பேய், அதை தள்ளிவிடக்கூடாது. அது ஒரு பேயினுடைய பேய்த்தனத்தின் நிலைமை. அது எனக்கு தேவையில்லை. யாருடைய அன்பும் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் பிசாசு அந்த பிள்ளைக்கு பொய் சொல்லி இருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ பயப்படாதே. அதனாலே மற்றவருடைய அன்பை வெறுக்கும்படி செய்கிறது. தேவ அன்பும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பிள்ளை சொன்னது, நான் சொன்னேன் அவர் அனாதி அன்பினாலே உன்னை நேசித்து இருக்கிறார். எலை அது போய் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும். ரோமர் 5:6 அன்றியும் நாம் பொல்லாதவர்களாக இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே மேசியா அக்கிரமக்காரர்களுக்காக மறைத்தார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் மேசியா நமக்காக மறித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். He expresses his love. அன்பு விளங்க பண்ண வேணும். இங்கே இருந்து சரி வராது. உண்மை சிலர் அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அன்பை கொடுக்கவும் முடியாது. புறக்கணிக்கப்பட்ட நிலைமை தாயின் வயிற்றிலே இருந்தே. அப்படிப்பட்டாலும் அப்படி இருந்தாலும் தேவன் அவர்களை குணப்படுத்தி அவருடைய அன்பை ஊற்றுவார். மீட்கப்படும் நாளிலே, அதாவது
நாங்கள் மீட்கப்பட்ட நாளிலே தேவன் எங்கள் இருதயத்தை மாற்றின அந்த நாளிலே, அதுக்கு தான் போன கெயின் என்று சொல்வார்கள். மறுபிறப்பு, ஒரு தடவை நடப்பது. நாங்கள் தாயின் வயிற்றில் இருந்து எத்தனை தடவை பிறந்தோம்? ஒரு தடவை தான். நிக்கதையும் கேட்டால் நான் என்ன திருப்பி இந்த ஆயிரம் வயிற்றுக்குள்ள போய் திருப்பி பறக்கிறது? அவர் ஆவிக்குரிய பிறப்பை சொன்னார். இது பல அவதாரங்கள் எடுக்கிற பிறப்ப அல்ல. ஐந்தாவது வசனம், மேலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். என்ன காலம்? எதிர்காலம், பிறந்த காலம். ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த புதிய தேவனாலே பிறந்த அந்த நேரத்திலே, அந்த புதிய வாழ்க்கை உள்ளே வந்த நேரம், அந்த வாழ்க்கை மாற்றம் அடைஞ்ச நேரம். உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சால் நீங்கள் உங்களுக்கு பின்னால் யாரும் தெரிய தேவையில்லை. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு ஆள் அனுப்பி பார்த்து என்ன செய்கிறீர்கள்? தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. இப்ப தேவ அன்பு ஊற்றப்பட்டால் நமக்கு இருக்கிறதை கொடுக்கலாம் இல்லையா? இல்லாததை கொடுக்கலாமா? பிச்சை சொன்னான் அந்த நடக்க இல்லாத மனுஷன், அந்த முடவனிடத்திலே தேவாலயத்துக்கு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்திலே இல்லை, எனக்குள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று யெஷுவா மெஸ்ஸாயாவின் நாமத்தில் எழுந்து நடந்து தூக்கி விட்டான். சில்வர் அண்ட் கோல்ட், பிசாசுடைய அன்பு போலி, கடுதாசி பூ, ஒரிஜினல் இல்லை, இமிட்டேஷன், கோல்டு அல்ல, ரோல் கோல்டு, உள்ளுக்கு பித்தாழ. அதைத்தான் இந்த உலக ஜனங்கள் நம்புவார்கள், வாலிப பிள்ளைகள் கம்மி பிடிப்பார்கள் தெரியாமல். வெளியாலை சீனி போட்டு உருட்டி இருக்குது பலகார ஜல, உள்ளே நஞ்சு. கேட்க மாட்டார். மனுஷனுடைய அன்பு மாறிப்போம். நாங்கள் தேவ அன்பினாலே நாங்கள் ஒருவர்களொருவர் அன்பு கூறுறதுக்கு அவர் அந்த புதிய வாழ்க்கை உள்ளே வரும் நாளிலே, எசேக்கியேல் 36:25-26:27, உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், உங்களுக்கு சுத்த தண்ணீரை செழிப்பேன், ஒரு புதிய ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், என் கட்டளைகளிலே நீங்கள் நடக்கும்படி செய்வேன். தேங்க்யூ டாடி. அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க நேரத்திலே, டு மீ இட் வாஸ் ஐ நோ த டேட், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நாள் தெரியும், நாள் அந்த எத்தனையாம் தேதி என்று தெரியும், எத்தனையாம் ஆண்டு தெரியும். மை டேட் ஆஃப் பர்த் இன் டு த ஃபேமிலி ஆஃப் காட், நம்முடைய குடும்பத்திலே. எனக்கு அநேகம் பேர் தடுமாறுறது எதனாலதான்? பிழையான இடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அவர்கள் அன்பு செலுத்தாத நேரத்திலும் பாடிந்து போகிறார்கள். சிலர் அன்பு செலுத்தினவர்கள் மாறினதனாலே, எவனையும் நான் நம்ப மாட்டேன், ஒருவருடைய அன்பும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, அப்படியான கல் இருதயம் உள்ள ஒரு ஒரு பிசா சொண்டு வந்து அவர்களை தாக்குகிறது. அதுக்கப்புறம் அது அன்பு கூற ஆரம்பிக்கும், அது பேச ஆரம்பிக்கும். இவைகளை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன். ஒரு பிள்ளை சொன்னது, பிசாசோட எனக்கு சரியான விருப்பம், அவ்வளவாய் அந்த அன்பு ஊர்ந்திருக்குது. 3 தினங்கள் 4 தினங்களுக்கு முன்பு நாங்கள் கொடுக்கும்படிக்குத்தான் இந்த அன்பை அவர் உள்ளே எங்களை மாற்றும் நேரத்திலே. 5:5 மறக்காதே ரோமர், தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது.
யார் ஒருவன் அந்த நேரத்தில் பாட்டு ஒன்று ஏற்றினவன் அங்கே படித்தனாங்கள் அங்கே படிக்கிறதில்லை. இப்போ பட்ட நல்ல வார்த்தைகள் முழுச்சரியும் யாரும் அறியாத அன்பொன்று உண்டு. அது மேசியாவின் இடத்திலே உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை, நாடி ஓடுகிறான் அந்த அன்பை. யாரிடம் இருந்து பெற்றுக் கொள்வானோ என்பதை அறியாம் கேட்டிருக்கீங்க அந்த பாட்டை. மற்ற 24 அதிகாரம் 12 வசனம். அக்கிரமம் மீதியாவதனால் அநேகருடைய அன்பு சணிந்துவோ. பிசாசுடைய ஆர்ப்பாட்டங்கள், பிசாசுடைய வஞ்சிப்புகள், அவனுடைய நடிப்புகள் ஜனங்களுக்குள்ளே நுழைந்து நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பிசாசு அவர்களை நம்ப வைத்து களவை களவில்லை என்றும் சொல்லி நீதி செத்து போன காலத்தில் ஜீவிக்கிறோம். இலங்கை வேறு நாடுகள் எங்களுக்கு தேவையில்லை, இங்கே எடுத்தால் எத்தனை அரசாங்கத்தின் நிலங்களும் ரோடு கரையோரங்களும் சந்திகளும் திருடப்பட்டது கேட்பாரில்லை, உணர்வரைவர்கள் இல்லை. இருக்கிற மூல முடுக்கு எல்லா இடத்திலையும் முண்ட கோயில்கள், ஹாஸ்பிட்டல் என்றில்ல, பாடசாலை என்றில்ல, போற வழி என்றில்ல, சந்தியில கொஞ்சம் இடம்தான் இருக்குது அது என்றில்ல, ரயில்வே ஸ்டேஷன் என்றில்ல, எந்த இடம் என்றில்ல, கச்சேரி என்றில்ல, எல்லா இடத்திலும் குளுடாக்கி நீதி செத்து போனது. கோணலும் மாறுபாடும் உள்ள கோணல் பாம்பு எப்பொழுது நேரான பாம்பு காண மாட்டாய், அது கோணல். அதே மாதிரிதான் அவன் போடுற ரோடும் அதே மாதிரி தான், இப்படித்தான் போடுவான். அது கொஞ்சம் நேராக்கவும் இடையில அவன் போய் கவலை வேணும், அங்கால போய் பாருங்க. கொழும்புக்கு போறவர்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்னு. அந்த ரோடுகளால் எது லேசா போகும்? பாம்பு, அதனுடைய பிள்ளைகளும். வெளியூர் வெள்ளக்காரனா பிடிச்சே மாட்டான், பிடியும் பார்த்தோம் கொஞ்சம் திஸ் இஸ் டேஞ்சரஸ், இது அபாயம் என்று போட்டு நேராக்கி போடுவான். அதுல இது ஒரு கோயில் ஒன்று கட்ட பண்ணுவோம், யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எவன் செத்தாலும் எங்களுக்கு என்ன, அதை சுத்தி விடும் மத்த பக்கத்தால். இது நான் கதைக்கத்தான் வேணும், மற்றங்கள் அறியத்தான் வேணும். அன்பில்லை, நீதி இல்லை, கட்டளை சட்டம் இல்லை. அக்கிரமம் பெருகுவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்துவோம். எது அக்கிரமம்? இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொண்டிருந்தது இதை போல எச்சனையோ காரியங்கள். அக்கிரமம், லோலெஸ்னஸ், கட்டளைகளை உடைப்பது. சொந்த வீட்டில் ஒரு வேலை போட முடியாது, கிடக்கிற கட்டம் எல்லாம் உண்ட கோயில்கள் கட்டலாம். நீதி எங்கே? ஒரு கட்டளை சட்டம் இருக்கிறதா என்ன? அதான் நீங்க அக்கிரமம் பட்டு போட்டிருக்கு. அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தனித்துவம் என்றால் நூந்துவோம். விளக்கு நூறுற மாதிரி தனிதுவோம். பிள்ளைகள் கேளுங்க, அன்பற்ற ஒரு உலகத்திலே ஜீவிக்கிறோம்.
எங்கேயோ கிடந்து ஒருவன் வந்து உன்னைத்தான் கட்டுவன், உன்னை நேசிக்கிறன், நீ இல்லாம இருக்கலாத அப்படியாக ஒருவன் இங்கால வேலைக்கங்கால ஒரு பாம்பு வணங்குற ஒரு பிள்ளை சொல்லி அவன் கட்டி இந்த சர்ச்சில் இல்லை பாடுற கதை என்னமோ தெரியாது. ஒரு இனத்தாக்கள் ஒருவர் சிலர் இங்கே இருக்கிறாள், பாம்பை கும்பிடுற பிள்ளை, அந்த குடும்பத்திலையும் சூனியம். இன்றவரை அது போகவில்லை. ஆரம்பத்திலேயே இந்த இடத்திலே தொடங்கினார்கள். அவன் வந்து சொல்லுவான், உன்னை நேசிக்கிறேன் என்று படு கொப்பி. அது தேவ அன்பு அல்ல. உன்னை வஞ்சிக்க பிசாசுனாலே அனுப்பப்பட்ட ஒரு ஆள். நீ பார்த்து கொண்டு செய்கிறது எங்கே யாராவது அன்பு கூறுவான் அல்லது யாராவது என்னை கரை செய்ப்பான் என்னை கட்டுவான் இப்படி இந்த கலவியா போயிருவன் நீ பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் அனுப்பி வைக்கும் பேய் அன்பை தந்து கிடக்கிறான். அது கிடைக்கிறது இல்ல, அது போய் விசாரிக்கிறது இல்ல. பேய் துரமாக அன்பு கூறும். எப்படியாவது தேவனை கொப்பி அடிச்சு உன்னையும் என்னையும் வஞ்சிக்க வேணும். ஜோஷுவா வஞ்சிக்கப்பட்டான் சில கானானியரால். பழைய செருப்பும் சாப்பாடும் அதே இதுவும் பழைய அப்பம்மும் கொண்டு வந்து ஐயோ தூரத்தில் இருந்து வந்த நாங்கள் உங்களுக்கு அது தெரியும். உடன்படிக்கை பண்ணிவிட்டான் அவங்களோட சரி. கல்யாணமும் ஒரு உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம் ஒன்றுமே செய்யலாது. வீடு சரியா வச்சிருக்கவும் ஒரு ஆள் சமைச்சு போட்டு தேத்தண்ணி போட்டு கொடுக்கவும் வேண்டுமென்றால் ரெண்டு பிள்ளைகளை பெற்று கொடுக்கவும் தான் அந்த புருஷனுக்கு கல்யாணம் தேவை. இந்த புத்தி இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு வார்த்தையை கேட்டு அவதி. பெற்றாரம் அதுக்கு இருக்கிறாங்க உடனேயா அவங்களுக்கு அங்கே இருக்க அன்பு. எப்படியாவது போய் கலைச்சு விட்டுருவோம் வீட்டாக. தேவாவியானவருடைய வழிநடத்துதலிலே இந்த நாட்களிலே நாங்கள் அசுத்தாமிகளை துரச்ச நாங்கள் கற்றுக்கொண்டோம், கண்களால் கண்டோம், பிசாசின் குரல்களை காதுனாலே கேட்டோம். அது என்ன சொல்லுகிறது, அதனுடைய விருப்பம் என்ன கேட்டோம். நீங்க இல்லைன்னு சொல்லாது. ஒரு பேய் இங்க வந்திருக்குது. தேங்க்யூ டாடி, ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம் பிகாஸ் அந்த நினைவு எனக்கு உள்ளுக்கு போடுறாரு. நான் மறந்து போறேன், அதை நான் சொல்ல ஒரு ரெண்டு பேய்கள் இப்ப இதுக்குள்ள வந்து நீங்க இப்படியே இருக்கிறது என்ன, நீங்கள் நீங்கள் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் எல்லாம் வர வேணும், நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, இருக்காதீங்கோ கட்டுங்கோ கல்யாணம். ஒரு பிள்ளைக்கு சிறு வயதில் என்னமோ யாரையோ பேசியோ ஒன்று சேர்த்து வச்சதாம். சிறு வயதில் இது அப்படி அந்த நாளே நடக்கிறதானே. ரெண்டு மூன்று வயது இருக்கிற நேரமே பிணைச்சு விட்டுருங்கள். நிச்சயராமூலம் வச்சு வஞ்சிக்கப்பட்ட சனம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீ அந்த விதையோடு அதுகள் வளர ஆரம்பிக்கும். எத்தனை பேய் உள்ள வந்து பூந்து கிடக்கோ தேவர் ஒருவர் அறிவார். அதுல இருந்து விடுபட இயலாம இருக்குது. எப்படியோ ஒரு பிள்ளை வந்து நான் சொல்லி ஒரு மாதிரி அதுக்கு இப்படி இப்படி என்று சொல்லி அது விடு விட்டுட்டு பேசாம எனக்கு இனி தேவையில்லை நான் யேசுவை அறிய வேணும் என்று சொல்லி அது தீர்மானம் எடுத்துட்டது எடுத்து அதுக்கப்புறம் அங்கால சொல்லி ஆச்சுது. அந்த பே என்ன செய்தது, என்னத்தையும் எடுத்து கீறி கையெல்லாம் அந்த படியன் கீறி வெட்டு வெட்டு வெட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இஞ்ச பார், நான் தெத்தம் கண்டு கா என்ன சொல்றேன், தெத்தத்தினால நான் நேசிக்கிறேன் ரெண்டு பட்டினது பறக்கவனா சட்டியான ஒரு பறைச்சி
வஞ்சிக்கிற ஆவி தேவனுக்கு விரோதமாக வேலை செய்கிறவள். அவளை குறிச்சுத்தான் கட்டும் கோபத்தோட பயங்கர வார்த்தைகளை கூறியிருக்கிறாள். ரங்கடிகளை இனிமேலும் ராஜ்யங்களின் நாயகி என்று நீ அழைக்கப்படுவதில்லை. இதுதான் அன்பு உற வைக்கிறதா சுத்தாவிகளை அனுப்பி ஆயாளுடைய அன்பு 1:9 படி பிலிப்பியர் சகல அறிவிலும் உணர்விலும் இருக்க வேண்டும். கேக்குறீங்களா? இதை கேட்டுட்டும் போய் பாம்பிட்ட பாலை குடிக்காதேங்க. இதை கேட்டதுக்கு பிறகு என்ன பண்றது? அண்டு அந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிறகும் இந்த பிள்ளை போய் இப்படி செய்தா வஞ்சிப்பு. அவனுக்குள்ள இருக்கிற பேயும் இவளுக்குள்ள இருக்கிற பேயும் ரெண்டும் கனெக்ஷன் ஆயிட்டது. இப்ப சொல்லுவாங்க ஆண்டவர் சேர்த்து வச்ச பரலோகத்தினால் உண்டானது. ஓ, நான் ஏற்றுக்கொள்றேன் பரலோகத்தினால தான் உண்டானது. ஆனா அது ரெண்டாம் மானத்தில் முள்ள பேய் ஒரு கண்டு சிரிச்சா சரி, அன்பு சரி, அவ்வளவு நான் ஒருக்கா குட்டி கொண்டு போடு அல்லது செல்லமண்டு அதை போடுறது பைக்கு கஷ்டமா? எனக்கு சொல்லுவோம் அதில் போடுறது செல்லம்மா தங்கம் வெள்ளம் வெள்ளமெண்டா தெரியும் தானே. இப்படி வர்றான் தூண்டல்ல போடுற இர ஏன் ஏன் அன்பு இல்லை. தாப்பரிடத்தில் இருந்த அன்பு பரவில்லை, சாயினிடத்தில் இருந்த அன்பு பரவில்லை, உண்மையான அந்த அரவணைப்பு இல்லை. அதனாலே ஆன் யுவர் மார்க்ஸ் கெட் செட். அந்த பிள்ளை என்ன சிஸ்டர் நடந்த ஓடிட்டாமறத வெடி சுட்டதா இல்ல ஒருவரை சுடல? எங்க ஓடிட்டாங்க? எங்களுக்கு சரியா இலக்கு இல்லையே நிக்கிறதுக்கு. ஏ, எங்க ஓடுறாங்க? அன்ப தேடி. இந்த நாட்களுக்குள்ள இந்த அன்பு செலுத்த தேவன் சொன்ன இந்த வார்த்தை ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகள் என்று நான் பல தடவை யோசித்து பார்த்தேன். எவ்வளவு காரணத்தோட சொல்லி இருக்கிறார். நீங்கள் அன்பு கூறவில்லை தாய்தகப்பன்மார் சகோதரர்கள், நீங்கள் தேவ குடும்பத்தில் ஒருவர்கள் அன்பு கூறவில்லை கேட்கிறீங்களா? பிசாசு சொல்லும் அவங்களுக்கு ஒருவருக்கும் இந்த விருப்பம் இல்லை. எல்லாம் மாயமாலம் பொய் பேய் சொல்லுது. சட்டியான பொய் மாயமாலம் பாதாள பேய் சொல்லுது. அதை போல மாயமாலம் ஒன்றுமே இல்லை பொய்யன். அவன் பொய்க்கு தகப்பனே சொல்லிட்டார் டாடி. அது சொல்லுது இல்லை 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 அவர் நேசிக்கிட்ட இல்லை 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 நான் மட்டும்தான் நேசிக்கிறது. அவளுக்கு ஒருத்தருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்த்தீங்களா? மனைவி எவ்வளவு கொஞ்சம் அன்பு கூர்ந்தாலும் எவ்வளவு கொஞ்சம் அன்பு காட்டினாலும் நான் ரசிக்கப்பட்டாங்களே சொல்றேன், அன்புக்கு செலுத்தி எல்லாம் செய்தாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதில்லை. ஏன்? பேயினுடைய குழப்பம், உன் பாஷையில குழப்பம், குழம்பி குழம்பி இரு. ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பேய் விடுதில்லை. தயவு செய்து நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு இறுதியத்துக் கொள்ள போகட்டும். இதை நீ வச்சிருந்தீன்னா நீ ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னதான். ஆகையால் நான் கோபிக்க கூடாது, நான் ஆசீர்வதிக்க போனோம். என்ன
ஆசீர்வதிக்கப்படும். அன்பை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். அந்த அன்பை ருசிக்க ஆசீர்வதிக்கிறேன். டாடி, முதல்ல உம்முடைய அன்பை ருசிக்க ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவராலே ஊற்றிவிடும். அந்த 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 அன்பை ருசிக்கட்டும். அந்த அன்பு வெளிப்படுத்துதலாய் கிடைக்கட்டும். அப்ப அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் நிலை வரும் வரை எவ்வளவு அன்பு கூர்ந்தாலும் கேட்டுக்கொள்ள மாட்டான். அதனால நாங்கள் நிப்பாட்டக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்ல வேணும். புருஷன் மனைவிக்கு, மனைவி புருஷனுக்கு. இப்ப நடக்குதா, புருஷன் எப்ப கடைசியா சொன்னவன், டார்லிங் ஐ லவ் யூ. உங்களோட சிரிப்பை பார்த்தா எனக்கு தெரியுது. அதாக போதகருக்கு முன்னால தாலி கட்டுற நேரம் தான் வர்றத, அது நீங்க சொல்லி கிளிப்புள்ள மாதிரி வாயால சொன்னது. இப்ப கூப்பி வேணும் மட்டும் வேற கொண்டு போய் வைப்பேன், தாங்க கொடிங்க, தேங்க்யூன்னு சொல்றதில்ல. பஞ்சாதிக்கு தேங்க்யூ சொல்லணுமா? ஏ, அவங்க வேலை அறியா. நான் செய்யாம இதை சொன்னா பொய்யனாகுவேன். அதான் இவ்வளவு நாளைக்கு நான் இத படிப்பிக்க இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. பிள்ளைகள் அம்மா சமைச்சு கொண்டு சாப்பாடு, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ, ஜஸ்ட் தேங்க்ஸ். அன்பற்ற ஒரு உலகமானபடியினாலே பிசாசுகள் எழும்பி இவர்கள் உணர்ச்சிகளை சாக்கே சபையில் இருக்கிறவர்களை சொல்கிறேன், சாக்கே அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அன்பை கொடுக்க முடியாது. வெள்ளக்காரன் இங்க வந்துட்டு போனது உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் அவங்க ஆண்டு கொண்டிருந்து 48 இந்தியா போராடி சுதந்திரத்தை பெற்றது எங்களுக்கு சும்மா கொடுத்துட்டு போனவன். அது சின்ன ஒரு சின்ன ஒரு தீவு தானே கொடுத்து விடுவேன் அவன். அது வரைக்கும் அவன் தான் எல்லாம் டி எஸ்டேட்டும் அதுவும் இது வேண்டாம். காசு முழுதையும் திருடினது அவன் தான். ஓ, திருடினது. அவன் கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் பல கொடுத்திருக்கிறான். ஆனால் எல்லாம் அற்று போச்சு, எல்லாம் செத்து போச்சு. இப்ப மாறாக அந்த நல்ல பழக்கத்துக்கு மாறாக நடக்குது. அவன் ஏதாவது பிள்ளைகளுக்கு பிரசன்ட் கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பான், வாட் யூ சே, தேங்க்யூ. ஏதாவது பிஸ்கட்ஸ் அந்த கூட டாஃபீஸ் கொடுப்பார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு, உடனே சந்தோஷத்தோடு வேண்டி எடுக்கும் பழக்குவார்கள். What do you say? Thank you. Say thank you. Thank you. They trained them. பஸ்காரன் லண்டன்ல நான் போன நேரத்தில் இதோட பத்தாள் பஸ் டிக்கெட்டு கொடுத்து நீ காசு கொடுத்தோடனே அவன் வந்தான், டிரைவர் தான் தருவான் கிடைச்சான். அவன் சொல்லுவான், நீ காசு கொடுத்த உடனே தேங்க்யூ. இங்க ஸ்ரீலங்கா ஏதன் கொடுத்த உடனே உனக்கு ஆறாவது தாராங்க வைப்பம் இங்க இருக்கிறீங்களா? இன்னொரு பேய் அப்ப நீ சொல்றாய் தேங்க்யூ, தேங்க்யூ. அந்த ஆள் சொல்லுது டோன்ட் மென்ஷன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டோன்ட் மென்ஷன், டோன்ட் மென்ஷன். அப்படி தேங்க்யூ என்று சொல்ல வேண்டாம். பரப்பே. டோன்ட் மென்ஷனுக்கு பதிலாக என்ன சொல்லணும், என்ன சொல்ல வேணும்? யூ வெல்கம், யூ வெல்கம். இப்படி பழகே இல்லை. சும்மா வெள்ளக்காரன் மாதிரி உடுத்தினா காணுமா? இங்கிலீஷ் பேசினா காணுமா? ஷோ
இந்த அன்பு நாங்கள் செலுத்தாதபடியினால அவருடைய ஒரே ஒரு கட்டளை, புதிய ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. எப்படி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த ரோமர் 5 வாசித்தோம். தேவன் தம்முடைய உறவு பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் காலகட்டத்திற்கான ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி என்னத்தை காண்பித்தார்? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தந்தரளி, ஓ, தம்மை தாமே எனக்காக ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் ஜீவிக்கிறேன். அவருடைய விசுவாசம் என்னுடையதாயிற்று. எனக்காக யாரோ ஒருவர் சொன்னார், அது உண்மை. நீயோ நானோ நீங்கள் யாராவது ஒரு ஆள் மட்டும் தான் இந்த உலகச்சிலை இருக்கிறார். இந்த உலகச்சிலை வேறு யாருமே இல்லை. நீ ஒரு பாவி, உனக்கு ரட்சிப்பு தேவை, அல்லது தேவனை விட்டு பிரிக்கப்படுவாய், அந்த பாவத்தின் கிரியை கட்டி ஒரு ஆள் உனக்கு மன்னிப்பு கொடுக்க வேணும். அப்படி நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாலும் பிதா, டாடி, யேசுவாவை இந்த பூமிக்கு அனுப்பிய இருப்பார். ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கிறது இல்லை. No, that's God's love. Thank you, Daddy. என்ன பெயங்க வேண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவன் 100 உடையவனாயிருந்து ஒன்று காணாமல் போனால் எத்தனை? அவன் 99 விட்டு அந்த ஒன்றை தேடி போகிறான். அந்த ஒன்று தான் நீ என்னும். ஒரு வழி 99 இஸ்ரேல் ஜனம் அழிந்திருக்கும். He comes in search of you. யா காணாத ஆட்டி போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மெய்ப்பனாக வந்து என்னை மீட்டு அவர் வந்து அந்த வஞ்சிப்பான நண்பர்கள் நடுவிலே, வஞ்சிப்பான இந்த உலகத்தின் வாழ்க்கையின் நடுவிலே தூரமாய் போய் ஏதோ தேவன் இல்லாத ஒன்றை தேவன் என்று ஏதோ ஒரு மதத்தில் இருந்த நேரம் அவர் பிடித்து கொண்டு வந்து யேசுவாவுக்கு முன்பாக நிறுத்தாமல், டாடி எவருமே நாம் வந்திருக்க முடியாது. Nobody can come to God unless God first starts searching for. அவர் மனுஷனை தேட ஆரம்பிக்காமல் எந்த ஒரு மனுஷனும் அவரை தேட ஆரம்பிக்க மாட்டான். தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவன் இல்லை. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அது இங்கே இருக்கட்டும். ஒரு மதத்திலேயோ, ஒரு முண்டத்துக்கு முன்னாலேயோ, ஒரு பாம்புக்கு முன்னாலேயோ நீ ஏன் இல்லை? இந்த நேரம் நாம் உன்னை எழுத்துக்கொள்ள முடியாது. நன்றி சொல் உள்ளம் நிறைவேனா, நன்றி சொல் பரிசுத்தருக்கு, நன்றி சொல் Oh,
நாங்கள் இந்த வார்த்தையை கேட்கலாம். இங்கே இருந்து மண்டபத்துக்கு வழியால போய் அதுதான் அவர் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமிராமல் அன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அன்பு ஒரு கனி. கலாச்சார 5 அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த ஆவியின் கனிகள். ஆவியின் கனி 22:5 ஆவியின் கனியோ அன்பு. இங்க ஆவி என்று போட்டது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அது தெரியுமா உங்களுக்கு. புதிய சிருஷ்டியினுடைய ஆவி, புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளையின் ஆவி. எபேசியர் 2 அதிகாரத்திலே இருக்கும் நேரத்திலே அந்த ஜீவியத்திலே அது பழைய ஆவி, பாவம் நிறைந்தது. இப்பொழுது எசேக்கியேல் 36:25-26-27 உங்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுப்பேன், புதிய ஒரு இறுதியை கொடுப்பேன். என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி நான் செய்வேன். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். நாங்கள் இப்படி ஜபிக்கலாமா? இந்த சகோதரனால் இந்த ஜாலி மேல அன்பு விடுற கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு உதவி செய்யும் டாடி, எனக்கு உதவி செய்யும், கோபம் வருது. அப்ப அப்படி ஜபம் பண்ணதுக்கு பிறகு அடுத்ததாக நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை, உணர்ச்சியை, அவருடைய வாழ்க்கையை, தேவ வார்த்தையின் வெளிச்சத்தினாலே, ஆவியானவரை நிறைவினாலே, தேவ அன்பினாலே, அவரை அறியும் அறிவினாலே, அவரது சித்தத்தினாலே நிரம்பும் படிக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அதன் இப்பொழுது கற்றுக்கொள்கிறோம். இது சபையிலே இல்லாத நேரத்திலே பிசாசு அந்த இடத்தை எடுத்து நான் அந்த வேலையை செய்கிறேன் என்று சொல்லி அது செய்யுது. என்ன? அது அன்பு வருது. பிள்ளைக்குள்ளாக இருந்து அல்லது ஒரு படியின் மூலமாக அல்லது யாரோ மூலமாக அன்பு வருது. அதான் நீ அந்த அன்பு சகல அறிவிலும் உணர்விலும் இருக்க வேண்டும். தாயினுடைய அன்போ, தகப்பனுடைய அன்போ, சகோதர சகோதரிகளுடைய அன்போ, இனத்தவர்களும் நண்பர்களுடைய அன்போ, அந்த அன்பு நீ ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை விட மேலதிகமாக நீ யெஷுவாவில் அன்பு கூற வேண்டும். அப்பத்தான் அவருடைய அழைப்பை நீ நிறைவேற்றுவாய். ஒருவன் என்னை விட, என்னை நேசிக்கிறதை விட தாயை, தகப்பனை, சகோதரன், சகோதரியை, இவர்களை, புருஷன் மனைவி பிள்ளைகளை நேசித்தால் எனக்கு பாத்திரன் அல்ல, அதாவது அங்கு பிரவேசம் இல்லை. You got to love Yeshua more than the father and the mother and the brother and the sister, whoever it is. And whatever you do, your profession, un velayo, un padipo, yedhu vela, ellam cheyyumbodum. செய்தான். அப்ப அது தன்னுடைய வேலையை எடுத்து செய்யுது. இது இந்த நாட்களுக்குள்ளே எச்சனை தடவை, ஐயோ எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வரும், ஒருவர் ஒருவர் அன்பு கூறுங்கள், இப்ப விளங்குதா, இப்ப விளங்குதா, இந்த பேய் என்ன மாதிரி அன்பு கூர்ந்து ஆக்களை, ஒரு பேரிய, ஒரு மதுரை ஒன்று கட்டி வச்சிருக்குது. நாங்கள் அன்பு கூற இயலாது, நாங்கள் அரவணைக்க இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது, விடாது, வேணாம் என்று தள்ளி விடுகிறது. ஏன்? அங்கே ஒரு மதில், மதில் இடிக்கப்பட வேண்டும். பிசாசின் திட்டம் கவிழ்க்கப்பட வேண்டும். அவனுடைய இருப்பிடங்கள், வேர்கள் பிடுங்கப்பட வேண்டும். கற்பத்திலேயே புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், கருச்சிதவி செய்ய தகப்பன் தாய்மார் முயற்சித்து தப்பின பிள்ளைகள் இந்த நிலையிலே பிறப்பார்கள். அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அன்பை கொடுக்க முடியாது. Cannot receive love and cannot give love. இதை வச்சுக்கொள்ள, இது பைபிள் காலேஜில் படிப்பிக்க மாட்டான்.
தேவாவியானவர் போதித்த அவளுடைய இவைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அவளுடைய அன்பில்லாத அந்த மாதிரி நிலையில தான் இந்த பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ 5, 6 வயது, 10 வயது அதுக்கப்புறம் வாலிப பிள்ளைகளோ அவ்வளவா சோர்ந்து போறதும் இதாகும். அவர்கள் கொஞ்சம் தனியா இருக்க பாக்குறதும் ஒருவருடையும் அவ்வளவா கதை இல்லை, ஒரு ஒரு பாடின முகம் அப்படியா இப்படியா இருக்கிறதெல்லாம் இதன்தான் காரணம். நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர்களோடு அன்பு கூறுங்கள். அந்த அன்பு தேவ அன்பு. அதுதான் மற்ற 24:12 கூறப்பட்டது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எந்த அன்பு? அகப்பே. அகப்பே என்று கிரேக்க பாஷை. AGAPE நிபந்தனையற்ற அன்பு. இன்றைக்கு நீ வேதம் படிக்காம வந்திருக்கிறாயா? இன்றைக்கு நீ எழும்ப முடியலை, நித்திரை கொண்டாயா? அவருடைய அன்பு மாறவில்லை. உன் மட்டில காயின் ஆபேலை கொலை செய்தும் தேவன் அன்பு கூர்ந்தாரா? எஸ். எப்படி தெரியும்? அவர் ஏற்கனவே சொன்னார், காயின் நீ நல்லது செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டியா? ஏனும்படி வாடி போயிருக்கிறாய். நீ அதை ஜெயிக்கலாம். இல்லாவிட்டால் பாவம் வாசற்படியிலே நிற்கிறது. காயின் சொல்வதை கேள். கொலை செய்ததற்கு பிறகு தேவன் கேட்டார், காயின் உன் சகோதரன் எங்கே? அவருக்கு தெரியாதா? அவர் கண்கள் காணவில்லையா? Where is Cain? அவன் என்ன சொன்னான்? நான் என் சகோதரனுக்கு காவலாளியா? நாங்கள் ஒவ்வொருவரும் காவலாளியாக இருக்க வேணும் அல்லது கொலையாளியாய் மாறுவோம். காயினை போல. எப்படி பிரதர் கொலையாளியா மாறுறது? சொற்களால். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. எங்கள் சொற்களாலே கொலை செய்வோம். காக்க வேண்டிய நேரம். பரிசேயர் குற்றம் சாட்டினார்கள், ஓய்வு நாளிலே செய்ய தகாதவர்கள் செய்கிறார்கள். இதை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கதிரை பிடிச்சு சாப்பிடுறார்கள். யோசுவா அதை கவனித்தார். அவருடைய டிஃபெண்ட் பண்ணினார். தம்முடைய சகோதரர்கள் டேவிட் பசியா இருந்த நேரத்திலே சாப்பிடக்கூடாத அந்த அப்பத்தை தேவாலயத்திலே இருந்து அதை எடுத்து அவனும் அவனோடு இருந்தவர்களும் சாப்பிட்டார்கள் என்று நீங்கள் வாசிக்கவில்லையா? Have you not read? See, அவர்களை பாதுகாத்தார். அதாவது அவர்கள் செய்தது பிள்ளை இல்லை. ஓய்வு நாளில் சாப்பிட வேணாம்னு கிடக்கு. கதிரை ஒரு கப்பிஞ்சு சாப்பிட்டா, ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டா. நாங்கள் பாதுகாப்பாக இல்லாமட்டால் வார்த்தைகளினால் காவலாளியாய் இருக்காவிட்டால் கொலையாளியாய் மாறுவோம். சபையை திட்டுகிறார்கள், மெய்ப்பெண்ணை திட்டுகிறார்கள். எங்க ஒரு இடத்துல நீ பாதுகாப்பாக இருக்கவில்லையா? அந்த சொற்கள் உன்னை பாதித்து நீயும் அதே விதமாக கொலைகார அந்த வார்த்தைகளால் பேச ஆரம்பிப்பாய். அந்த கேட்ட அந்த சொற்களை உனக்கு ஞாபகப்படுத்துவான் பிசாசு. அவங்க சொல்றது கொஞ்சம் சரிதான். அதை போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது. இது கேட்டீங்களா?
அதை நீ அப்பன் சுட்டு கொடுக்குறாய். அவங்க பாலை ஊத்தி விடுறாங்க. அதுக்கு மேல தியாக அன்பு நாங்கள் பழக வேணும். எங்களை உரிச்சு நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பணம் கொஞ்சம் இருக்கிறது. நீ எது வாங்க போகிறாய்? உடுபட வேண்டு வைப்பமே. நீ இன்னொரு ஆள் ஒன்றுமே இல்லாதார்கள், வருமானமும் இல்லை ஒன்று. அவர்களுக்கு நீ வாங்கி கொடுக்கும் பொழுது தரிசித்தியாக அன்பு ஜஸ்ட் ஜே ஓகே, எனக்கு பணமாக இருக்குது. மற்றாக்கள் ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு புத்தகம் நான் வாசிக்கும் நேரத்தில் ஜார்ஜ் முலோ மோடி அவருக்கு தேவன் மற்றவர்கள் மூலமாக கிஃப்ட்ஸ் பணம் கொடுக்கும் நேரத்தில் அநேகமாக தேவ குடும்பத்தின் சகோதரர்களை அவர் ஆசீர்வதிக்க விருப்பப்படுவார். அப்ப அந்த பணத்தை கொண்டு போய் கடைக்கு போய் அவர்களுக்கு சூட் கோட் சூட் ஓகே அவர்கள் இல்லாதவர்களுக்கு அதை வாங்கி கொடுக்க போயது. அப்ப அவங்க எல்லாம் இல்லாதாக்க அதை போட்டு சரி பார்ப்பாங்க, ஃபிட் பண்ணதாண்டு நல்ல வடிவா இருக்காண்டு. அவங்க அதை போட்டு இது நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்ல நேரம் இவர் மெதுவாக அந்த சேஞ்ச் ரூம் இருக்குது. அப்ப இவங்க போட்டுட்டு வெளியே வார நேரம் இவர் ஓடிடுவார் உள்ளுக்கு. ஏன் உள்ள அவர்களுக்கு அதை போட்டு வடி வரணும், அதை பார்த்து இவருக்கு தாங்க முடியாம உள்ளு கோடி ஆழ்றதுக்கு. அன்பு உள்ளுக்கு போயான வேற பிரச்சனை நமக்கு தெரியும். அப்படியா ஒரு மனுஷன் செய்தான், அதாவது வழியில் நின்று அழாமல் உள்ளுக்கு போய் அழுதான் உடச்சரியும் ஜோசப். அந்த சகோதரர்கள் அவனுடைய சகோதரர்கள் அவன் அறிந்தான். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவனாலே வழிநடத்தப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தினான். அவர்கள் அவதிப்பட்ட சொல்ல இல்லை, நாங்கள் அதை எடுக்கவில்லை, அந்த வெள்ளி பாத்திரத்தை எடுக்கவில்லை. நாங்களோட தாப்பின் பிள்ளைகள் சகோதரிகள் யோசிப்போ காணாமல் போய் இப்ப பெஞ்சமின் பாட்டு சொல்றேன் என்று சொன்னதும் அவனால் தாங்கவே முடியவில்லை. நீ எப்படி வாசிக்கிறாயோ எனக்கு தெரியாது. I feel that I am just one of them standing. யோசிப்பின் சகோதரர்களாக என்னையும் நான் எடுத்துக் கொள்வேன். அதில் வாசிக்கும் நேரத்தில் அவன் தாங்க முடியாமல் ஓடுவான். எல்லாரும் அங்காரங்கள் சொல்லிக் கொண்டு அறைக்குள்ள ஓடி போய் அழுவான். பிறகு அழுத முடியாது. செகண்ட் இன் கமாண்ட் ஜோசப் அவனாக வந்திருப்பான். அவங்களுக்கு முன்னாக தன்னை சுடப்படுத்திக் கொண்டு யெஷுவா வரும் நேரத்திலே ஒரு ஊழியக்காரன் சொன்னார், யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வழிபடுத்தும் நேரத்திலே எவரும் அவனுக்கு முன்பாக நீக்கப்படவில்லையா? எல்லாரும் அங்காலையும் இங்காலையும் போவோம். வாசிச்சாங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீ வீட்டுக்கு போய் உன்னுடைய சொந்த நினைவு, நீ இவளை வாசிக்கிறதில்லை. நடந்து முடிந்து தேவன் எழுதி வைத்த இந்த வசனங்களை யோசேப்பினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க யெஷுவாவினுடைய வாழ்க்கைக்கு நிழலாக இருக்கிறது. அவன் கிணத்துக்குள்ளே போடப்பட்டது, யெஷுவா மரித்து பாதாளங்களில் இறங்கிறது. அவன் வெளியே கொண்டு வரப்பட்டது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக இருக்குது. அவன் விற்கப்பட்டான் இயேசுவும் யெசுவாவும் 30 வெள்ளிக்காய் வைக்கப்பட்டான். எத்தனை காரியங்கள் நான் இதை கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் அகாரிமிங்கரை போனதுக்கு பிறகு ஜோசப் தன்னை வெளிப்படுத்தினான். I am Joseph.
நீங்கள் விற்று போட்ட ஜோசப் நான் தான். இத்தனை வருடங்கள் கழிந்து போயிட்டு 17 வயதிலே அவனை கொண்டு போனார்கள் அடிமையாக. அந்த சகோதரர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள்? அவன் சொன்னார், எனக்கு தீமை செய்தது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். உங்களை ஆசீர்வதிக்கவும் உலகம் அநேக ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் என்னை அவர் இங்கே கொண்டு வந்தார். இதுதான் கதை. அதே விதமாக யேசுவா வரும்பொழுது ஒரு ஊழியக்காரர் சொல்றார், தனியாக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவாராம், குத்தினூர் கண்டுவா காணுவார்கள், எத்தனையோ மாதங்களுக்கு ஆளுவார்களாம். ஒரு வசனம் சொல்கிறது, சிலர் கேட்பார்களாம், இந்த காயங்கள் இந்த காயங்கள் அவர் சொல்லுவார், என்னுடைய சகோதரரோடு நான் நிற்கும் நேரம் ஏற்பட்ட காயங்கள். Then he will reveal himself to all the Jews. மாத கணக்கில் அழுது புலம்புவார்களாம், சகரிய அழுது வச்சிருக்கலாம். அவர்கள் செய்த வேலைக்கு ஆயினும் அவர்களை பொறுக்க மாட்டார். யோசிப்பு பொறுத்தானா? அவங்கள் பயப்பட்டாங்களா? ஐயோ இப்ப என்ன செய்ய போறானோ தெரியாதுன்னு. அவன் சொன்னா, நான் தேவனுடைய இடத்துல இருக்கிறேனா? இல்லை, பயப்பட வேண்டாம், உங்களை பாதுகாக்கும்படிக்கு உங்களுக்கு முன்பாக தேவன் என்னை அனுப்பி வைத்தார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் நடக்கிறது சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எல்லாருக்கும் அல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அல்ல, அவரால் அழைக்கப்பட்டவர்கள். எங்கே அழைத்தார்? ராஜ்யம். அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் யூ லவ் யேசுவா, யூ லவ் டாடி அறியவன். நீ உன் சகோதரத்திலே அன்பு கூர்ந்தால், மெய்யாகவே அன்பு கூர்ந்தால், மாயம் இல்லாமல் நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளவாய். நீ மரணத்தை விட்டு ஜீவனுக்கு, அதாவது அந்த இரத்தத்தினாலே உனக்கு மீட்பு உண்டாகியது என்பதை நீ அறிந்து கொள்ளலாம். When you love your brothers and sisters, okay? ஜம்மா வந்துட்டு போவாதீங்க பிரதர், எங்களது அன்பு வரும் வசனத்திலே இல்லாமல், வரும் வார்த்தையில இல்லாமல், கிரிகளினால் இருக்க வேண்டும் என்று யேசுவாவுக்கு பக்கத்திலே ஒட்டி கொண்டு இருந்த அப்படியாக நாங்கள் உணர்கிறோம். வார்த்தையில இருந்து ஜோம் அவன் எழுதி வச்சிருக்கிறான்.
அந்த கடைசி ராப்போசனத்தில் பக்கத்தில் இருந்தது ஜான், யேசுபாவுக்கு பக்கத்தில் இருந்தது. பீட்டர் கொஞ்சம் தூரமா இருந்தான், ஏனென்று எனக்கு தெரியாது. அவன் தான் முதலிடம் எடுத்திருக்க வேணும். அவன் சென்னை சார்ஜினானோ என்னமோ அவன் அவன் தூரம். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பீர்கள் சொன்னதும் அவன் அங்கே இருந்து கை காட்டிதான். எப்படி செய்திருப்பானோ எனக்கு தெரியாது. கேள் 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 ஜான் மெதுவாக கேட்டான், யாரான அவர் சொன்னார், நான் இந்த பட்சி அடிச்சு அந்த குழம்போ என்னமோ அதில் தோய்ச்சு யாரிடம் கொடுக்கிறேனோ அவன் தான். அப்படி சொன்னபின் அதை தோய்ச்சி யூதாசின் கையிலே கொடுத்தான். மட்டும் சொன்னார், உன் நெருக்கமாக பக்கத்தில் இருந்தான். அவருக்கு கிட்ட நெருங்கி இருந்தான். இந்த வார்த்தை என்னை நெருங்கி உறவாடாமல் நீ எப்படி யேசுவோடு உறவாடுவாய்? அவரும் வார்த்தை ஒன்று. இந்த வார்த்தைக்குள்ளே அவர் ஒளிந்திருக்கிறார். எப்பொழுது தியானித்த எப்போதை நான் கேட்டேன், எவரிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தாரோ முடிவு அந்த வசனம் உனக்கு. நீ அவரது ரத்தத்தை மூட்டெடுக்கப்பட்டார், நீ அவருடையவள், அவருக்கு சொந்தமானவள். உன்னிடத்திலே அவர் வைச்ச அன்பு முடிவு பரியந்தம் இருக்க அதை நீ சொல்லலாம் அவரிடத்தில். ஏதோ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே பலவிதமான குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக குடும்பங்கள் சின்ன பின்னமாக அங்குமிங்குமாய் போய்விட்டது. பலர் சிதறடிக்கப்பட்டார்கள் பல தேசங்களிலே. பெற்றார் இங்கே, பிள்ளைகள் அங்கே, அல்லது சகோதரர்கள் இங்கே, மச்சாக்கள் அங்கே, அப்படியா இங்கும் அங்குமாக வெளிநாடுகளிலே தனியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனிமை பெற்றாரோடும் சகோதரர்களோடும் சேர்ந்து, புருஷன் மனைவியோடு சேர்ந்து ஒன்றாக தேவ பணியை செய்ய வேண்டிய நேரத்திலே எங்களை நாங்களே பொறுத்து சிறுவை எடுத்து அவர்கள் பின்னாலே போக வேண்டிய நேரத்திலே வேறு ஆட்கள் சொற்பம் மறுபடியும் மீதியாயிருக்கு என்று யேசுவா சொன்ன அந்த வார்த்தையின் நேரத்திலே இங்கும் அங்குமாக சோரமாய் ஜீவிக்கிறார். அன்பற்றோரு உலகம், நீ உன்னை ஆராய்ந்தபால் சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள் முகத்தை பார்த்து அவருடைய வழி நடத்துதலின்படி நீ எப்பொழுது கடைசியாக சொன்னாய், சேஷ்டா, அல்லது அவருடைய பெயரை சொல்லி அந்த சகோதரி சகோதரிகளுக்கு கூச்சல் போட்டது உங்கள் கண்கள் கண்டது. அதுக்கு எனக்கு தேவையில்லை என்ற அவளுக்கு யாருமே இல்லை. தகப்பனுடைய அன்பை இழந்த வாலிப பொம்பளை பிள்ளைகள், ஓ மை காட்,
அதாவது அன்பை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கும் பிள்ளைகள் அங்கே விடுதலை தேவையா இருக்கிறது. கரிச்சேதவின் மூலமாக அந்த பிள்ளை தப்பியது. பட் நவ் சொன்னார்கள் எல்லாரும் இதுல வளர வேணும். புதிய சிருஷ்டியின் ஆவி, புதிய சிருஷ்டியினுடைய ஆவி கலாச்சாரம் 5:23 முதலாவது கனி என்ன? கனி அன்பு. கனிகள் என்று போடப்படவில்லை, கனி அன்பு. So we got to grow. நாங்கள் இதுல வளர வேணும். பொருட்கள் செய்து எனக்கு இருக்கிறத கொஞ்சம் கூடச்சு அந்த சுயநலம்ங்கிறது போகும். அதான் அவர் சொன்னார், ஒருவன் தன்னை தானே வறுத்து நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் அந்த பாடல் நாங்கள் முந்தி படிச்சது இப்ப 3 வாரம் தலை பிறர் வாழ வேணும் எனில் நான் உள்ள சாகவன். எப்பொழுது யேசுவா மற்றாக்கள உணரக்கூடிய விதமாக அன்பு செலுத்த போகிறார், அந்த பிள்ளை அறியக்கூடிய விதமாக, அந்த பிள்ளை எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய விதமாக அந்த அன்பை உணர்ந்து அறிய போகிறது. நீயும் நானும் அன்பு செலுத்தும் நேர சிலை மற்றபடி அறியாது. ஏன் பிரதர்? அவர் ஆவியாயிருக்கிறார். Yeshua loved Martha and Mary and he went to their home many times, had meals with them. அவர் வீட்டுக்கு அடிக்கடி போயிருந்தார், அவர்களோடு கதைத்தார், சாப்பிட்டார். இல்ல அப்படியாய் வசனம் கூறுகிறது. So let us love one another. இன்றைக்காத நாங்கள் இன்றைய இருந்து பிராக்டிஸ் பண்ண, ஒரு சபை அன்பு கூறாமட்டால் ஒருவரில் ஒருவர் அந்த சபை இருந்து பிரயோஜனம் இல்லை. கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே கடிந்து கொள்ளும் உண்மையான அன்புதான். மாயமுள்ள அன்பு கடிந்து கொள்ளாது. மாயமுள்ள அன்பை விட வெளியரங்கமான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஒவ்வொருவரும் இரக்கத்திலும் அன்பிலும் நாங்கள் நடக்க கலாத்தியர் 5:6 அப்படி நினைக்கிறேன். அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். விசுவாசம் எப்படி வேலை செய்ய போகிறது? அன்பினால். மோட்டர் பைக் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகுது? கேஸ் உள்ளது தேவை. கேஸ் என்றால் பெட்ரோல். அது இல்லாமல் அது வேலை செய்யாது. அன்பு மனதுருக்கும், அதனால உன் வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது குறித்து சிந்தியுங்கள். அங்காண்டு உங்களுக்கு தெரியாதவர்களை டேடி உங்களுக்கு வழிபடுத்துவார்கள்.